இறுதியில் விஜயநகர பேரரசு ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது சேலம், தருமபுரி என சில இடங்களில் சீலநாயக்கன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். சென்னை, காஞ்சிபுரம் என சில பகுதிகளை சென்னப்ப நாயக்கன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். சென்னப்ப நாயக்கன் ஆட்சி செய்த காரணத்தினாலேயே சென்னை என பெயர் பெற்றது குறிப்பிடத்தக்கது. சீலநாயக்கனும் சென்னப்ப நாயக்கனும் இணை பிரியாத அண்ணன் தம்பிகள். சீலநாயக்கரும் சென்னப்ப நாயக்கரும் இணை பிரியாத அண்ணன் தம்பிகள். இருவருக்கும் இடையே காரசாரமான சில விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது என்ன என்று பார்த்தால், இருவருக்கும் கலை, சிற்பம், ஓவியம் என சில என்ன என பார்த்தால் கலை, சிற்பம், போர்த்திறமை உட்பட பெருவாரியான விஷயங்களில் பகைமை மூண்டது. சீலநாயக்கரின் சிற்பக்கலை வரைமுறைகளை அங்கிருந்த ஒற்றன் ஒருவன் சென்னப்ப நாயக்கனுக்கு சேதி எழுப்பினான். இதை கண்ட சீலநாயக்கன் அவன் தலையை வெட்டி அருகில் உள்ள கோயிலின் வேலில் குத்தினான். அங்கு உள்ள மக்களே பயந்து இரவில் கோயிலின் தேவையற்ற பகுதியில் சுற்றுவதில்லை. காரணம் என்னவென்றால், இரவில் மிக மோசமான சத்தங்களுடனும் நடுநடுங்க வைக்கும் மரங்களின் தோற்றமும் அந்த ஆத்மாவின் ரூபமும் அந்த கோட்டையை சுற்றி கொண்டே இருக்கிறது என அப்பகுதி மக்கள் படபடக்க கூறுகின்றனர். சீலநாயக்கரின் மனைவி அருகில் உள்ள குளத்தில் நீராடுவதை போன்ற தோற்றங்களை காண்பதாக அப்பகுதியில் ஆடு மேய்க்கும் நண்பர்கள் ஒரே வைக்க கூறுகின்றனர். அங்கு உள்ள குகை மற்றும் தானிய களஞ்சியங்களின் அடிப்பகுதியில் புதையல் இருப்பதாகவும் அதனை காக்க அதனை காக்க அமானுஷ்ய ஆன்மாக்கள் உலாவுவதாகவும் காரசாரமாக கூறுகின்றனர் சுற்று வட்டார பகுதி மக்கள். அப்படி என்னதான் நடக்கிறது? அந்த கோட்டையை சுற்றி பல மர்மங்களும் மரண ஓலங்களும் சுற்றி கொண்டே இருக்கிறது. மர்மமான தென்கரை கோட்டை, மர்மங்கள் நிறைந்த தென்கரை கோட்டை.
அக்கோயிலுக்கு இரவில் சென்று பாருங்கள். அப்படி இல்லையேல் நடுப்பகலில் சென்று கோயிலின் தோற்றத்தை பாருங்கள். அப்போது புரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மலைக்க வைக்கும் தோற்றங்கள் அனைத்தும் அமானுஷ்யங்களை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். மர்மமான கோட்டை, தென்கரை கோட்டை.